கத்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கெட்டகுமாரன் சம்பவத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன் கெட்டகுமாரன் என்கிற அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான் துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் கடைசியில் தன் ஆஸ்திகள் செலவழிந்த போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானதினால் அவன் குறைவுபடத் தொடங்கினான் முடிவில் அவன் என்ன செய்தான் பன்றி மேய்க்கிறவர்களிடத்தில் போய் வேலை கேட்டான் அங்கே வேலை கிடைத்தது பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வைச்ச நிரப்ப ஆசையாக இருந்தபோது அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை பன்றி தின்கக்கூடிய ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்தபோது மறுபடியும் சொல்லுகிறேன் அவன் புத்தி தெளிந்தபோது மூன்றாவது முறையாய் சொல்கிறேன் அவன் புத்தி தெளிந்தபோது தகப்பனை நினைக்க ஆரம்பித்தான் தகப்பனோடு கூட இருந்த சந்தோஷமான வாழ்க்கையை நினைக்க ஆரம்பித்தான் எப்படியாகிலும் என் தகப்பனிடத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தான் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான் அதுவரையிலும் அவனுடைய புத்தி தெளியவில்லை அவனுடைய புத்தியை பிசாசானவன் மந்தப்படுத்தி வைத்திருந்தான் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் பிசாசு அப்படி வைக்க முடியுமா ஆம் வைக்க முடியும் பேதுருவிதமாய் எழுதியிருக்கிறார் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுச்சி தெரிகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது ஆம் என் அன்பு சகோதரா சகோதரியே தெளிந்த புத்தி நமக்கு தேவை இன்றைக்கு பிசாசானவன் நம்முடைய புத்தியை மந்தப்படுத்தி வைத்திருக்கிறதினால்தான் அநேக காரியங்களை குறித்த தெளிவு இல்லாமல் நாம் சத்ருவின் வலையிலே மாட்டிக்கொள்கிறோம் பின்வாங்கி போகிறோம் இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் லேகியோன் ஆவி பிடித்த அந்த மனிதன் இயேசுவை சந்தித்த போது இயேசு அவனுக்கு விடுதலையை கொடுத்தார் வேதத்தில் அங்கே தெளிவாய் எழுதியிருக்கிறது அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத் புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் பிசாசு பிடித்திருந்த வரையிலும் அவன் புத்தி தெளிவில்லாதவனாய் இருந்தான் தான் என்ன செய்கிறோம் என்பதே அவனுக்கு தெரியவில்லை நான் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே நடக்கிறேன் நான் எங்கே உறங்குகிறேன் நான் எதை பேசுகிறேன் நான் என்னைத்தானே என்ன செய்கிறேன் நான் என் சரீரத்தை என்ன செய்கிறேன் எந்த ஒரு தெளிவும் இல்லாதவனாய் இருந்தான் இன்றைக்கு பாருங்கள் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள் குடிகாரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தான் எங்கே இருப்போம் என்று அவர்களுக்கு தெரியாது அந்த குடி அவர்கள் புத்தியை மந்தப்படுத்திவிடும் தான் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது அதே போல் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தினால் சின்ன சின்ன பாவத்தினால் தான் எங்கே இருக்கிறோம் என்று கூட தெரியாமல் புத்தியில் பிசாசவர்களை மந்தப்படுத்தி இவனைப் போல பன்றியோடு கூட இருக்கிற நிலைமைக்கு தள்ளிவிட்டான் என் அன்பு சகோதரா தேவன் உனக்கு தெளிந்த புத்தியை கொடுக்க விரும்புகிறார் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார் அன்றைய சமூகத்தில் போய் இன்றைக்கு ஒன்றே ஒன்று நீ கேட்டு பார் ஆண்டவரே தெளிந்த புத்தியை எனக்கு தாரும் அதை யார் தர முடியும் வேதம் சொல்லுகிறது அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் யார் தர முடியும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்கள் இயேசுவின் இடத்துல ஜெபியுங்கள் ஆண்டவரே பரிசு தாவியை எனக்கு தாரும் இயேசுவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்து பாருங்கள் ஆவியானவர் வரும்போது தெளிந்த புத்தி வரும் ஆவியானவர் நம்முடைய புத்தியை தெளிவாக்கி குடும்ப காரியத்திலையும் வேலை காரியத்திலும் எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய புத்தியை தெளிய பண்ணி தெளிவாக பரிசுத்தமாய் சுத்தமாக நம்மை நடத்தி எப்படி இளையகுமாரன் மறுபடி உயர்த்தப்பட்டானோ மகிமையும் கனத்தையும் பெற்று கொண்டானோ அதே போல மறுபடியும் பெற்று கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜெபியுங்கள் மகிமை இயேசுவுக்கு இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆமேன்